இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜிங்க. இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கம்பெனிகளும் இல்லாத ஒரு இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டரோட வந்துடும், மெஷின் செல்ஃப் ஸ்டார்டரோட வந்துடுது. அதே மாதிரி ரீகாயில் ஸ்டார்டரும் வந்துடுது, ரெண்டுமே வந்துடுது. ஒன் ப்ளஸ் ஒன் வந்துறதுனால நமக்கு தொலிக்குள்ளார வேலை பார்க்கும்போது அதே மாதிரி ஃபுல் நமக்கு டேஷ்போர்ட்லேயே எல்லா கண்ட்ரோலும் வந்துடுது, ஹைட்ராலிக்கு எல்லாமே கண்ட்ரோல் வந்துடுது. அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளார வந்து கியர் சைஸு தள்ளி தள்ளி நடுறது, நெருக்கமாக நடுறது, அள்ளி வைக்கிறது, எல்லாத்தையுமே குறைச்சி வைக்கிறது, எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். சிறு ஏரியா வச்சுருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரம் சீடர் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து விதை உள்ள இந்த பாக்ஸை திறந்துட்டு விதையை போட்டுடலாம். நாலுலேயுமே ஃபில் பண்ணிவிட்டு எழுத்துட்டு போகும்போது இந்த ஃபோல்ஸ் வழியாக விதை விழுந்துடும். உட்காந்து நல்லா அப்படி காலை நீட்டி நல்லா ஜம்மு நல்லா பிடிச்சாலும் ஒரு கிரிப்பாக, அதே மாதிரி நீட்னால எந்த வகையிலையும் பிளேடு போய் டச் ஆகாது. சார் நான் ஒரு 5 அடி தான், 6.5 அடி இருக்கிறவங்க கூட நீட்னாலும் ரொம்ப எம்பி எம்பி நீட்னா கூட பிளேடு கிட்டே போகாது. அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் டெப்த் இது ஹைட்டு. ஸோ அந்தளவுக்கு அதே மாதிரி கம்ஃபர்டபிலிட்டி இந்த நம்ம அதே மாதிரி வளைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையும் பயன்படுத்தி வளைக்கும் போது அதனுடைய நமக்கு எஃபர்ட் கம்மியாக ஈஸியாக வளைகிறதுக்கான இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே கூட பாருங்கள், இதில் இந்த இதில் வந்து தனித்தனியாக வந்து சிங்கிளாக அந்த விதை உட்காந்துரும். கரெக்டாக ரோ போய் அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னாவே இந்த ட்ரேயில் அருமையாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக விழுந்துடும். ஸோ அந்த ஒரே மாதிரி பாப்புலேஷன் விதை பாகும்போது நமக்கு ஜெர்மினேஷன் நல்லா கிடச்சி ஒரே மாதிரி மெஷினுக்கு நடவுக்கு பாப்புலேஷன் கரெக்டாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் வசந்தம் அக்ரிடெக் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஏ டு சட் மிஷினரிஸ், அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட மிஷினரிஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெல் சைக்கிளிங், அந்த நெல்லுக்கு உண்டானது விதை போடுறதுலேருந்து அது போக அப்படியே தொடர்ந்து வெவ்வேறு வேலைகள் வந்து கடைசியில் வந்து அந்த நெல்லோட அந்த இது கட்டுற வரைக்கும் பேல் போடுற வரைக்கும் மிஷினரி வச்சுருக்காங்க. இடம் எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் எங்கே, இதோடைய ப்ரொப்ரைட்டர் யார், எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லிக்கிங்க. வாங்க எடுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம என்னென்ன சார் இங்கே பண்ணுறோம், நம்ம லொக்கேஷன் எங்கே சார்? இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் ஃபுல்லாக பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. விவசாயத்துக்கு தேவையான அத்தனை கருவிகளுமே பண்ணுறோம், டிராக்டர் தவிர்த்து எல்லா கருவிகளும் பண்ணுறோம். டிராக்டருக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸும் பண்ணுறோம். ஓகே. இதர சின்ன சின்ன கருவிகள் முத கொண்ட சிக்கேச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லா கருவிகளுமே பண்ணுறோம். விவசாயத்துக்கு தேவையான சொட்டு நீர் ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம். இது வந்து மதுரை மாவட்டம் வண்டியூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது சார், ரிங் ரோடு மேலே இருக்குது. வசந்தம் ட்ரேடர்ஸ், வசந்தம் அக்ரிடெக்ன்ற ரெண்டு பேரில் இருக்குது. பைபாஸ் பைபாஸ் போர்வேலையே முன்னாடியே இருக்கு. ரைட் ரைட் ரைட். நம்ம போனோம்னா தெரியும். ஆமாம் சார், ஆமாம் சார். சூப்பர் சார். இப்போது நிறைய விஷயங்கள், அதாவது விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு விவசாயத்துக்கு ஏதோ ஒன்று மிஷினரி பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு மிஷினாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு விதமாக இதை பிரித்து வச்சுருக்கிறேன் சார். எப்படின்னா நெல், அதாவது நம்ம தொழில் உழவுக்கு தேவையான மிஷினரி அப்படின்னு போகும்போது தனியாக அது ஒரு கான்செப்ட் தான். ஓகே. புழுதி உழவு, தோட்டக்காலு, இதெல்லாமே அது தனியாக ட்ரைலேண்டுக்கு வரக்கூடியது, ட்ரைலேண்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் லேண்ட்ஸுக்கு வரக்கூடியது. ஸோ இந்த தோட்டக்கால் பயிருக்கு அதுக்கு தனியாக வச்சுருக்குறோம், நெல் பயிருக்கு தனியாக வச்சுருக்கோம். நெல் பயிரில் இப்போ முதன்மையாக பார்த்தீங்கன்னா உழவு அடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து நடவு பண்ணி, அதுக்கடுத்து களை எடுக்கணும், அப்புறம் அறுவடை பண்ணணும். அப்புறம் அறுவடை பண்ணி முடித்தவுடனே அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் அந்த வைக்கல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டு கட்டி அதை வெளியேற்றணும். ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்கிராப் சைக்கிள் முடிஞ்சிருது. ஸோ நமக்கு இது சம்மந்தப்பட்ட அத்தனைக்குமே நம்மகிட்ட மிஷினரி இருக்குது. அதாவது நெல் அறுவடைக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே, நெல் நெல் விதை பாவதுலேருந்து ஆரம்பித்து விதை பாவதுக்கு விதை போடுற மிஷின்லேருந்து, அதுக்கு ட்ரேலேருந்து, அதுக்கடுத்து நெல் நடவு, களையெடுப்பு, அப்புறம் அறுவடை, அறுவடை முடித்த பிறகு வைக்கல் மட்டும் தனியாக வர்றத, வைக்கலை கட்டு கட்டுறது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது சார். ஓகே சார். இப்போ இந்த மிஷினரி எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சார்? இனிமேல் போகிற காலத்துக்கு மிஷினரி இல்லாத விவசாயம் பண்ணுறதே கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட நீர் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நீர், நிலம், வேலையாட்கள் மிகுதியாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தண்ணியும் பற்றாக்குறையாயிடுச்சு, நிலமும்
குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. அதெல்லாம் டிடிசிபி போட்டுறாங்களே. ஆமாம், இப்போ நம்மளுடைய அர்பனைசேஷனுக்கு தேவைப்படுறது, அது பயன்பாடு ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே தேவைப்படுது, பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அதனால் குறைஞ்ச நிலத்துலேயும் கூட அதிக மகசூல் எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் தொகையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை வந்து விவசாயிகள் கையில் இருக்குது. கண்டிப்பாக அந்த கடமை ஆட்டுறதுக்கு அவங்கள்ட்ட இருந்த சப்போர்ட்டில் சிலதை புணிங்கிட்டோம் எல்லாருமே. அதுக்கு எல்லாருமே காரணம், எல்லாருமே காரணம், ஏட்டுதான் எல்லாருமே காரணம். ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிள்ளைகளே அடுத்த தலைமுறை வந்து விவசாயியாக இருக்க விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுது, அதனால் உள்ளுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. நம்பர் டூ பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் நிறையா பேர் இருந்தது. இப்போ விவசாயி கிடைக்கிற கூலியை விட வெளியில் நிறையா கூலிகளை கிடைக்கிதுன்னு போயிடுறாங்க. ரெண்டாவது ஒரு இந்த வேலை விவசாய கூலியாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயமா இல்லை, அதுலேயும் பாதி பேர் போயிடுறாங்க. பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, இது மாதிரி விஷயங்கள்னால போயிடுது. இருக்கிற கூலியை கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். அந்த கூலி வந்து கொடுத்து அதில் கிடைக்கிற லாபத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ கூலிக்கான வருமானம் கூட வரமாட்டேங்குது. பருத்தி எடுக்கிறாங்க, பருத்தி எடுத்து கொண்டு போய் போட்டோம்னா அந்த எடுத்த கூலி வருமானம் கூட கிடையாது, எடுத்த கூலிக்கு விற்பனை வந்து வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பல இருக்கிறனால ஒன்று ஒன்றுக்கு உபகரணங்கள் போகும்போது நம்ம அதை மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் வர்ற காலங்கள் வந்து இயந்திரமயமாக்களோட சேர்ந்த வேளாண்மை தான் சார் இனிமேல் வந்து இங்கே நிலச்சி நிற்கும். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உள்ளே பேசுவோம் சார், பார்த்துலாங்க சார். என்ன சார் இப்போ முதல்ல வந்து உழவிடை பண்ணணும். ஓகே, தரிசாக இருக்கிற நிலத்தை வந்து உழவு பண்ணுறதுக்காக உழவு பண்ணுற மிஷினை நம்ம பார்க்குறோம், பவர் டில்லர் சார். ஓகே, இந்த பவர் டில்லர் வந்து இது ஒரு பவர் டில்லர் அல்ல, ஒரு மினி டிராக்டருக்கு சமமான ஒரு ப்ராடக்ட், இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா பவர் டில்லர்னாவே நடந்து தான் ஓட்ட முடியும் அப்படின்னு இருந்தது போய் இன்னைக்கு சீட்டு உட்காந்து ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு போடுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். சீட்டோட இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து நல்லா அப்படி காலை நீட்டி நல்லா ஜம்முன்னு நல்லா பிடிச்சாலும் ஒரு கிரிப்பாக, அதே மாதிரி நீட்டினால எந்த வகையிலையும் பிளேடு போய் டச் ஆகாது சார். நான் ஒரு 5 அடி தான், 6.5 அடி இருக்கிறவங்க கூட நீட்டினாலும் ரொம்ப எம்பி நீட்டினா கூட பிளேடுக்கிட்டே போகாது. அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் டெப்த் இது ஹைட்டு. ஸோ அந்தளவுக்கு அதே மாதிரி கம்ஃபர்டபிலிட்டி இந்த நம்ம அதே மாதிரி வளைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையும் பயன்படுத்தி வளைக்கும் போது அதனுடைய நமக்கு எஃபர்ட் கம்மியாக ஈஸியாக வளைகிறதுக்கான இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. இதில் 3 விதமான கியரு வித் இது லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, ரிவர்ஸு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டெப்த்து இறக்கி ஏற்றுறது அட்டாச்மெண்ட்ஸு, அதே மாதிரி இதில் இருக்கிற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா பிடிஓ சாஃப்ட். இந்த பிடிஓ சாஃப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயரு, பம்ப் செட்டு, ஜென்ரேட்டர், ஈவன் ஜென்ரேட்டர் இதில் மாட்டலாம் சார். அதோட 100 அதிகபட்சமாக நம்ம கடைசியாக நம்ம உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன், நம்ம டைரெக்டாக ஃபீல்டுலேயே எடுத்துருவோம். கதிர் அறுக்கிற மிஷினு, ஸோ அந்த கதிர் அறுக்கிற மிஷின் இந்த பிடிஓ இருந்தால் மட்டும்தான் ஹைட்ராலிக்கெலாம் இது பண்ண முடியும், ஹைட்ராலிக் பம்பை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன் இன்றைக்கி பள்ளி காமிச்சிருவான். ஓகே சார். ஸோ இத்தனையுமே இந்த வண்டியில் இருக்கிறனால ஒரு மினி டிராக்டருக்கான உள்ள எல்லா தகுதியுமே இதில் இருக்கிற மிஷின் சார். இது இதனுடைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் கம்பெனி சார். ஓகே, கிர்லோஸ்கர் கம்பெனி வந்து உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் 110 வருஷமாக வந்து தலை சிறந்த கம்பெனிகளில் ஒன்று. அவங்களுடைய இன்ஜின் வந்து ரொம்ப பாரம்பரியமான இன்ஜினு. ஸோ அவங்களுடைய இன்ஜின் 15 HP இன்ஜினில் உட்காந்து ஓட்டுற டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏரியா வச்சுருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ட்ரம் சீடர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து விதை உள்ள இதை பாக்ஸை திறந்துக்கிட்டு விதைய போட்டுடலாம். நாலுலையுமே ஃபில் பண்ணிவிட்டு இழுத்துட்டு போகும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக விதை விழுந்துடும். ஓகே, அதுவே வந்து வரிசை நடவு மாதிரியான ஒரு இதை வந்து உண்டு பண்ணிடும். இது இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே களை வெட்டுறதுக்கு கோண விடர், இது பழைய மாதிரியான கோண விடர், அதுலேயே 2 கோன் வந்துடும். அது 1 கோன் இருக்கிற தண்டிட்டு போவோம், அது 2 கோன் பிளாஸ்டிக்கில் வரனால நல்லா அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது ஒரு 1 டை ஒரே டைப்பில் ஸ்கொயரில் வரும், சிலிண்டர் டைப்பில் வரும், இதுவுமே அந்த கோண விடர் டைப்பு. ஸோ இது வந்து களை எடுக்கிறதுக்கு மேனுவலாக களை எடுக்கிறதுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட். அடுத்து சார் நம்ம இப்போ முதலே பார்த்தது வந்து உழவு, நெல்லுக்கு வந்து உழவுக்காக பார்த்துருவோம். அதுலேயே 2 விதமான பக்கெட் வீல் இருக்குங்க. ஒரு பக்கெட் வீலில் வந்து டெப்த் இல்லைன்னா ஓட்டிக்கலாம், நூலில் டெப்த் ரொம்ப இருந்தாலும் ஓட்டிக்கலாம். ஸோ வந்து எவ்வளோ டெப்த்தாக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு அந்த மிஷின் தயாராக இருக்கும். மினிமம் டீசலில் உதாரணத்துக்கு ஒரு பெரிய டிராக்டர் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டீசலில் 1/4 பங்கு டிராக்டர், இதுலேயே அருமையான தொழில் டிராக்டரை காட்டிலும் தயிர் கடைஞ்ச மாதிரி அடைஞ்சி கொடுத்துரும். அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அந்த இது, அருமையாக இருக்கும் சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நெல் நடுறதுக்கு முன்னாடி நாற்றாங்கால தயார் பண்ணணும். நாற்றாங்கால் முதலே ஓட்டிட்டோம் வச்சுக்கிடுவோம், அடுத்து மெயின் ஃபீல்டு ஓட்ட போகிறோம், அடுத்ததாக நாற்று பாவணும். நாற்று பாவறதுக்கு கைரா கம்பெனிலேருந்தே கொடுக்கக்கூடிய ட்ரே, பல முறை பயன்படுத்தக்கூடிய ட்ரேங்க அது.
இதை இது வெறும் 43 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம நாட்டு பாவறதுக்காக பயன்படுத்தக்கூடியது, எல்லாமே ஹோல்ஸோடு இருக்கும். ஸோ அதிகபட்சமாக தண்ணி இருந்ததுன்னா வடிஞ்சிரும், நல்ல ரூட் ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த ட்ரேலை பாவறதுக்காகவே ஒரு சீடிங் மிஷின் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உள்ளே கூட பாருங்கள், இதில் இந்த இதில் வந்து தனித்தனியாக வந்து சிங்கிளாக அந்த விதை உட்காந்துரும். கரெக்டாக ரோவு அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னாவே இந்த ட்ரேல அருமையாக ஒன் பை ஒன்னாக விழுந்துடும். ஸோ அந்த ஒரே மாதிரி பாப்புலேஷன் விதை பாகும்போது நமக்கு ஜெர்மினேஷன் நல்லா கிடச்சி ஒரே மாதிரி மிஷினுக்கு நடவுக்கு பாப்புலேஷன் கரெக்டாக கிடைக்கும். ஸோ கரெக்டான விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதை மாதிரி மிஷினில் பண்ணிட்டோம்னா அருமையான நடவுக்கு ஒரு அடிப்படையாக கிடச்சிருங்க. நாற்று பாவறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப அருமையான விஷயம் சார். பார்த்தீங்கன்னா நெல் நடவு மிஷின் வந்து கைரா கம்பெனியோட தயாரிப்பு. இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜிங்க. இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கம்பெனியிலும் இல்லாத ஒரு இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டரோடு வந்துடும். மெஷின் செல்ஃப் ஸ்டார்டரோடு வந்துடுது, அதே மாதிரி ரீகாயில் ஸ்டார்டரும் வந்துடுது, ரெண்டுமே வந்துடுது. 1+1 வந்துடுறனால நமக்கு தொலிக்குள்ளார வேலை பார்க்கும்போது அதே மாதிரி ஃபுல் நமக்கு டேஷ்போர்டில் எல்லா கண்ட்ரோலும் வந்துடுது, ஹைட்ராலிக்கு எல்லாமே கண்ட்ரோல் வந்துடுது. அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளார வந்து கியர் சைஸு தள்ளி தள்ளி நடுறது, நெருக்கமாக நடுறது, அள்ளி வைக்கிறது, எல்லாத்தையுமே குறைச்சி வைக்கிறது, எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு முழுமையான தீர்வுங்க, நெல் நடவுக்கு அருமையான தீர்வு. சமீப காலமாக ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் நெல் நடவு மிஷின் இது வந்து பரபரப்பாக பேசக்கூடியது. 300 ஏக்கர் வரையும் கூட யாருக்குமே எந்த தொந்தரவுமே இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் கூட வராமல் சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறாங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சார் இது. ஓகே சார், இப்போ இந்த மிஷினரி நம்ம வாங்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு சர்வீஸ் அப்படின்னா ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி சார் கிடைக்கும்? எங்கள்கிட்ட ஸ்பேர் அவைலபிலிட்டி, உங்களுடைய நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து டீலர்ஷிப் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நமக்கு வந்து இங்கே நம்ம வந்து இதுக்கான ஸ்பேர்ஸை பூராமே மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரெயின்டு சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நேராகவே போய் ஃபீல்டில் அவங்களுடைய ஃபீல்டில் போய் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் மிஷினை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஃபீல்டுக்கே நாங்கள் போய் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ புதுசாக நம்ம வந்து மிஷின் வாங்குறோம், அதை பற்றி தெரியாது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கற்றுக்கிற முறையெல்லாம்? ஆமாம் சார், அதாவது நாற்று பாவறதுலேருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்டே மிஷின் ஓட்டி காமிக்கிறதுக்கும் கொடுத்துட்றோம். இதை தாண்டி எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் பத்தலை, எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் வேணும்னா நம்மளுடைய ஆல்ரெடி மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கஸ்டமரே அந்த ட்ரைனிங் அவங்க மூலமாக அவங்களுடைய மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துலேயே கூட்டு போய் ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கும் நாங்கள் டீம் ரெடியாக வச்சுருக்குறோம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தும் வச்சுருக்குறோம். ஈவன் வந்து டைப் பண்ணி ஒரு 6 மாதம் கூட சிலருக்கு ட்ரைனிங் கொடுத்தலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள கொண்டாந்தாச்சு. இன்றைக்கி ஒரு அருமையான தொழில் முனைவராக ஒரு கான்ட்ராக்டராக வந்து உருவாகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்துருக்குறோம். இதில் நாங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ப்ரொவிஷன், யாரும் பண்ணாத ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எங்கள்கிட்ட மிஷின் வாங்கிறதுக்குமே ஒரு ஆப்பு போட்டு கொடுத்துருவோம். அந்த ஆப் நாற்று நடவு பண்ண போகிறோமோ, நாற்று பாவன உடனே 1 ஏக்கருக்கு பாவமா 2 ஏக்கருக்கு பாவமா எந்த இடம் நட போகிறோம் அப்படின்றத காமிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் நின்று நடக்கக்கூட வேண்டாம், அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த குண்டுடைய படம் தெரியும் எங்கள் ஆப்பில். அதை டச் பண்ணால் அது 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா, ஏன்னா நம்ம பாவி இருக்கிறது 1 ஏக்கரா இருக்கும், அங்கே 1.5 ஏக்கரா இருந்துச்சுங்க நமக்கு பற்றாக்குறை ஆயிரும் நாற்று. ஸோ அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இந்த ஆப்பு போட்டுறோம். அதே மாதிரி அந்த கூலி வீட்டில் பிரச்சனைகள் வரும், நடவு பண்ண பிறகு 1 ஏக்கர் தான் அது அப்படின்னு சொல்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் பொதுவான ஒரு ஆப்பு பக்காவாக அந்த இடத்துலையே அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் கிடச்சிரு ரிசல்ட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக போயிடும். இடத்த போய் அளக்க முடியாது, சீக்கிரம் உடனே பண்ண முடியாது, சீக்கிரமாக பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன். இவங்களும் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, விவசாயம் ஏமாற்றப்படக்கூடாது, அதே சமயம் வாங்குறவங்களும் ஏமாந்துடக்கூடாது, ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கோம் சார். வந்து பார்த்தீங்கன்னா நடவு நட்டாச்சு, அடுத்து வந்து ஒரு 15-20 நாள் கேப்புக்கு அப்புறம் களை எடுக்கிறதா நம்மளுடைய மெயினான ஃபீல்டு. நடவு மிஷின் வச்சு நட்ட பிறகு மெயினான வேலை இந்த வேலை தான். ஸோ நமக்கு களை எடுக்கிறதுல ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அதுலேயும் நெல்லுக்குள்ள களை எடுக்கும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ களை எடுக்கிறதுக்கு இயந்திர பயன் பார்த்தீங்கன்னா இது தான் சார். இது இன்றைக்கி வந்து இது ஃப்ளோட் இருக்கிறனால நிறைய மிஷின்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க சார். அதில் இது ஒன்று தான் உருப்படியாக கொஞ்சம் நல்லா பிரச்சனை இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 2013லேருந்தே இந்த மாடல் இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அது வந்து மிஷினால் உள்ள பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக ஒரு 20 நாளைக்கு பிறகு களை எடுப்போம், ஒரு 70 நாளைக்குள்ளார களை எடுத்து முடிச்சுருவாங்க. இந்த குறிப்பிட்ட 45 நாள் 50 நாளைக்குள்ளே தான், 70 நாள்ன்றதே அதிகபட்சம், அதுக்கு முன்னாடியே களை எடுத்து முடிச்சுருவோம். இந்த 2 களை எடுக்கிறதுக்கு 2 களையோ 3 களையோ மேக்ஸிமம் எடுப்போம்.
இந்த 50 நாளைக்குள்ள தான் வருஷத்துல இந்த 50 நாள் நட்டு முடிச்ச பிறகு அடுத்த வருஷம் நெல் நடும்போது தான். ஏன்னா ஒரு ஒரு சீசன் மட்டும்தான் நெல் நடுற ஏரியா வந்து தமிழ்நாட்டில் நிறையா, ரெண்டு போகத்தை விட ஒரு போகம் நிறையா. ஸோ அந்த ஒரு போகத்தில் அடுத்த வருஷம் வரையும் இந்த என்ஜினில் பெட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த என்ஜினாக இருந்தாலும் எவ்வளோ உயர்ந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக என்ஜின் சர்வீஸ் பண்ணாமல் திருப்பி ஓடாது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரே பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அதுக்கு இந்த பிரச்சனையை உணர்ந்து நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாறிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இது பார்த்திங்கன்னா இது ஃப்ளோட் இருக்கிறனால இந்த மாடல் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஃப்ளோட் இருக்கிறனால உள்ளே வந்து போட்டு புதையிறதில்ல, எவ்வளோ ஈழக்கலியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் புதையிறதில்ல, அதனால் இது தப்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோலையும் ட்ரெயின் பண்ணி எடுத்து ட்ரையாகவே வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மினிமம் சர்வீஸில் ஈஸியாக வேலையை கொண்டாந்துடலாம் சார், அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னாவே, ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் அடுத்த வருஷம் வரையும் அதை சும்மா வச்சுருப்போம். ஆனால் அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்குது சார். இந்த என்ஜின் வந்து நார்மல் ப்ரஷ் கட்டருக்கு வரக்கூடிய என்ஜின். ஸோ இந்த என்ஜினை பயன்படுத்தி இந்த ப்ரஷ் கட்டர் மாதிரியான பல்வேறு வேலைகள் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்திடலாம். இந்த இதெல்லாம் அடிஷ்னலாக வாங்கிட்டு என்ஜின் அதே என்ஜினு இதை பயன்படுத்தும் போது வருஷமெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதில் செயின்சாவாக பயன்படுத்தலாம், வாட்டர் பம்பாக பயன்படுத்தலாம், ரோப்பு போட்டு நைலான் ரோப்பு போட்டு பயன்படுத்தலாம், களை வெட்டுற மாதிரி வேறு மிஷினரிஸ் பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் ஒரு 20 அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. ஸோ அதையும் இதையும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக நினச்சிட்டு நெல் சீசனுக்கு மட்டும் அதை பயன்படுத்திட்டு இதர டைமில் இதை பயன்படுத்திட்டோம்னா நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா களை எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு, இனிமேல் வந்து அறுவடை தான். கண்டிப்பாக தேவைன்னா மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். மருந்து அடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது, அதையும் ஒரு டச்சப் இடையில காமிச்சிடறேன். இது நம்ம ஃபைனலாக அறுவடைக்கு வந்துடுறோம். அறுவடை வந்து நம்ம கயிறா, இப்போ நம்ம நடவு மிஷின் பார்த்தோம், நடவு மிஷின்லேயே நான் ஒரு மிஷின் தான் காமிச்சேன், 6 ரோ உள்ளது காமிச்சேன், 4 ரோ இருக்குது, 6 ரோலே உட்காந்து ஓட்டுற டைப் இருக்குது, அவங்க மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி நான் அறுவடை மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 102 HP அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, ரொம்ப அருமையாக இருக்குங்க ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்குது, நெல் அறுவடைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை வரையும் பண்ணிட்டோம். இப்போ அறுவடைக்கு பின் நேரத்தில் நமக்கு வைக்கல் வந்து இன்றைக்கி இருக்கிற கால்நடைகளுக்கு தேவையான ஒரு முக்கிய பொருளாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு எப்படி பிஸ்னஸாக இருக்குதோ அதை விட பெரிய பிஸ்னஸாக இருக்கும் போல இருக்குது வைக்கல் பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்தளவுக்கு நல்லா போயிட்டுருக்குங்க இது. அதனால் அதுலேயும் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு டிராக்டருக்கு லோன் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி அந்த ரொட்டேவேட்டர் இதுலலாம் வந்து ஓடுற டீசலுக்கு வாங்குகிற காசு சரியாக போய்டுன்ற மாதிரி போயிட்டுருந்துச்சு. இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கல் கட்டுற மிஷின் வந்த பிறகு நிறைய டிராக்டர் ஓனர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது டீசல் ரொம்ப மினிமமாக தான் ஆகும், வண்டியும் ரொம்ப தேய்மானம் ஆகாது, ஆனால் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஆமாம். ஸோ வந்து வைக்கல் வந்து முன்னாடி ஆட்கள் வந்து வேலை செய்யும் போது ரொம்ப சுழுசுன்னு அரிக்கும், அதோட வேலை பார்ப்பாங்க. இப்போ யாரும் அள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் உள்ள அதில் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இந்த மெஷின் இல்லாமல் வைக்க கட்ட முடியல. ஸோ இந்த மெஷின் வந்து டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், வந்துட்டுருக்கு. இது முடிஞ்சதுன்னா நமக்கு அந்த பேடி சைக்கிளே முடிஞ்சிருது. உழவு பார்த்தோம், நடவு விதை போடுறது பார்த்தோம், நடவு நடுறது பார்த்தோம், களை எடுக்கிறது பார்த்தோம், அறுவடையை பார்த்தோம். அறுவடையில் ஒரே ஒரு விஷயம், நம்ம ஃபீல்டில் எடுக்க போகிறோம், ஃபீல்டில் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம், அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை எடுத்துருவோம். இது வந்து கடைசியாக நெல் அறுவடை பண்ணுறது. நெல் அறுவடை அறுத்து மிஷின் அறுத்து நடுவில் போட்டே போயிடும், 1 மீட்டர் அகலத்துக்குள்ளரே ஒழுகும். அதை டிராக்டர் அது பக்கத்துலேயே போகும், போகும்போது கீழே இருக்கிற அரிகம்பி மூலமாக எடுத்து ரோலாகி பேலாகி அப்படியே வெளியில் பின்பக்கம் விழுந்துடும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கோமதி என்ஜினியரிங் சர்வீஸ். இவங்க வந்து 50 ஆண்டுகளாக மிகச்சிறந்த கம்பெனி. இந்த டிராக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொட்டேவேட்டரில் ஆகட்டும், பனானா சாப்பர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிராக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல மிகச்சிறந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பேலர் பண்ணுறோம். இதில் தேவையான சணல், அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது வந்து பங்களாதேஷ் சேனலுங்க, அதாவது அதான் அந்த கட் பண்ணி அத்து தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இது அந்து போச்சுன்னா வேலையை கெடுத்துரும். ஏன்னா இது போட்டி நேர்ந்த பிஸ்னஸ் இது, இந்த இந்த பக்கே கட்டுறது. ஏன்னா அறுத்து கிடக்கும், மழை பெஞ்சிடும், அது இதுன்னு சொல்லி காற்று தூக்கிடுவாங்க, உடனே வேலையை முடிக்கணும் அப்படிங்கும் போது இதை அறுத்துடுச்சுன்னா ஒரு 4 கட்டு கட்டுற டைம் போயிடும். ஸோ 500 கட்டுலேருந்து 800 கட்டு வரைக்கும் கட்டுற ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. ட்ரெயின்டு டிரைவர்ஸ் வந்து போட்டி போட்டு கட்டுவாங்க, 600 ஆவரேஜ் கட்டிடுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ். அதனால் சணல் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நல்ல குவாலிட்டி சணல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுக்குரிய ஸ்பேர் சப்போர்ட்டு இங்கே நம்மகிட்ட இருக்குது. கோமதி இன்ஜினியரிங்குரிய பேலர் ஸ்பேர் சப்போர்ட்டு யார் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதை பொறுத்தவரை சர்வீஸும் நமக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு மதுரை மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியிலையும் பிரான்ச் இருக்குது, அதே மாதிரி சிவகங்கையில் பிரான்ச் இருக்குது, மதுரையிலே ரெண்டு இடத்துல பிரான்ச் இருக்குது, ஒட்டஞ்சத்திரத்துலேயும் பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம இந்த எல்லா செட்டப்புமே இருக்கிறனால நெல்லுக்கு தேவையான அத்தனையுமே ஆரம்பத்துலேருந்து இறுதியாக முடிகிற வரையும் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இதே கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயே நெல்லை களத்தில் காய போட்டு டெய்லி திருப்பி பேக் போடுறோம். ஏன்னா டெய்லி குமிக்கணும், திரும்ப காய போடணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால அதை களத்தில் அள்ளுறதுக்கு பதிலாக அதை உருட்டிட்டு போனோம்னாவே அள்ளி உள்ளே வந்து சாக்கில் போட்டுரும், அந்த மாதிரி ஒரு மிஷினரியும் வச்சுருக்குறோம். ஸோ வந்து நமக்கு அந்த நெல்லுக்கான அத்தனை செட்டப்புமே இதில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க எல்லா இடத்துக்கும் பெஸ்ட்டாக வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க மிஷினரிஸ் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பிரான்ச்சஸும் இருக்குது, கண்டிப்பாக இவங்களுடைய கான்ட்ராக்ட் டீல்ஸ் வேணுமா கீழே கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும் கூட பைபாஸுக்கு முன்னாடியே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் லிங்க் லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே கொண்டு விட்ருவோம், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.